அவருடைய அனுமதி இல்ல, அவருடைய ஒப்புதல் இல்ல. நீங்க அவருக்கு தெரியாம அவர் போய் அவர் படுக்கையறையில அவர் கழிவறையில எல்லாம் போய் கறி வச்சு எடுத்துட்டு வர்றதுங்கிறது இதுதான் முதல்ல, அதுதான் சமூக குற்றம். முதல்ல அவரை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்துக்கணும்ல, எடுத்துக்கணும்ல. உலகத்திலே எங்கேயுமே நடக்காத ஒன்றை அவர் செஞ்சிட்டாருன்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. என்னது இது? சட்டசபைக்குல வச்சுக்கிட்டு ஆபாச காட்சிகளை பார்த்துருந்தாங்க. அதெல்லாம் அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது, ஒரு பொறுப்புல இருக்கிறோம். அவர் தனிப்பட்ட முறையில் அவர் அறையில் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டாருன்னு கேடுகட்ட சமூகமாக மாறிடுச்சோங்கிற பயம் வருது இல்லை. இப்போ யார் யாரோட பேசுறது, யார் என்ன பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒட்டு கேட்கறது, பதிவு பண்ணுறது, அதை பதிவு பண்ணிட்டு வெளியிடுறது, இதெல்லாம் இதனாலலாம் என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த கே டி ராகவன் என்பவரது சர்ச்சைக்குரிய வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் சமீபத்தில் வெளியாகி அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. செல்போன் வீடியோ காலில் அவர் செய்த செயலை கண்டு பல்வேறு தரப்பினரும் கொதிப்படைந்தனர். இந்த விவகாரம் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் விஸ்வரூபம் எடுத்ததைத் தொடர்ந்து அவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்து கே டி ராகவன் இது குறித்து தான் நீதிமன்றத்தில் சட்டப்படி சந்திப்பேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஒரு பக்கம் கே டி ராகவன் வீடியோவை வெளியிட்ட மதன் என்ற யூடியூபர் பாஜக கட்சியில் இருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார். இந்த விவகாரம் தமிழக பாஜகவை கடுமையான நெருக்கடிக்கு தள்ளியது. கே டி ராகவனின் இந்த வீடியோவுக்கு பல்வேறு கட்சியினர் தரப்பில் இருந்தும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் கே டி ராகவன் குறித்த கேள்விக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ராகவனுக்கு ஆதரவாக தனது நிலைப்பாட்டையும் கருத்தையும் தெரிவித்துள்ளார். அதன்படி தனிப்பட்ட முறையில் நடந்த ஒன்றை அறைக்குள் கேமரா வைத்து பதிவு செய்வதே சமூக குற்றம் என்றும், யாரும் செய்யாததையா கே டி ராகவன் செய்து விட்டார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் அதை காட்சிப்படுத்தியதுதானே சமூக குற்றம் என்றும், முதலில் அந்த வீடியோ வெளியிட்டவரைதான் கைது செய்ய வேண்டும் என்றும் பதிலளித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். தற்போது கே டி ராகவனுக்கு ஆதரவாக சீமான் கருத்து தெரிவித்தது பாஜகவினரிடையே வரவேற்பை பெற்றிருந்தாலும், சமூக வலைதளத்தில் சீமானுக்கு எதிராகவே அனைவரும் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். மேலும் சிலர் சீமான் நிதர்சனத்தை தான் பேசி உள்ளார் என்ற கருத்தையும் முன்வைத்து வருகின்றனர்.